முதலாவதாக திரைப்பட பாடலின் வெற்றியை தீர்மானிப்பது. கவிதைதான் என்ற அணியை துவக்கி வைக்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கி வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்பப் போதொளிர் பூந்தாள் இணையும் நீதியொளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. கரூர் புத்தக திருவிழாவினை பாங்கோடு ஏற்பாடு செய்து மக்கள் ஆட்சித் தலைவராக இருக்கின்ற மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் பிரபுசங்கர் அவர்களே, இந்த அரங்கை நிறைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பட்டி மண்டபத்தின் முடிசூடா மன்னனாய் திரைப்பட பாடல்களின் பல்கலைக்கழகமாய் நகைச்சுவையின் நயாகரா பட்டிமன்ற வயாகரா எங்கள் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, வேற உதாரணமே கிடைக்கலையா விஜயகுமார்? பட்டிமன்ற வயாகராமா நகைச்சுவை நயாகரா, அவர் பாட்டுக்கு ஒரு கிராமத்தில் இதை சொல்லிட்டு போயிட்டார். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா ஒரு மூணு பேர் மேடைக்கு பின்னால் வந்துட்டான். ஐயா மாத்திரை இருந்தால் கொடுங்க ஐயா, ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப சிக்கலாக இருக்குன்ட்டான்ட்டு. என்னடா லேயை விற்கிற வைத்தியர் நினச்சிட்டியான்னு அப்படின்னு கேட்டேன். இந்த உதாரணம் சொன்னதுக்கே பின்னாடி பொட்டலத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் வேற உதாரணத்தை மாற்றுங்க விஜயகுமார். திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு எங்கள் ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களே. மேடையில் வீற்றிருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். புத்தகங்கள் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் அழகாய் சொல்லுவார், புத்தகங்கள் வழி உலகை படித்தால் அறிவை பெறலாம், உலகத்தையே புத்தகமாக்கி படித்தால் அனுபவத்தை பெறலாம் என்று முத்தமிழறிஞர் அழகாய் சொல்லுவார். அன்னை தெரேசா அவர்கள் ஒரு புத்தகத்தை படித்த பிறகுதான் சேவை மனப்பான்மை வந்ததாம் நீதிபதி அவர்களே. இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த பூமிக்கு நாம் செலுத்துகிற வாடகைதான் சேவை என்கிற ஒரு வரிகளை படித்த பிறகுதான் சாதாரண ஆக்னஸ் அன்னை தெரேசாவாக மாறினாள் என்று சொன்னால் கரூரை நம்பர் ஒன் மாவட்டமாக மாற்றுவதற்கு அழகான புத்தக திருவிழா, நல்ல ரசனை. நீதிபதி அவர்களே, திரைப்படம் என்பது மக்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றி போனது. 3 மணி நேரம் அந்த திரையரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிற போது நம் கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாய் 3 மணி நேரம் நாம் பொழுதை கழிக்க போயிருக்கிறோம். ஆனால் திரைப்படங்கள் நம் வாழ்க்கையின் பழுதையும் போக்கி இருக்கிறது. அதனால் திரைப்படத்தின் பாடல்களை பற்றி ஒரு நல்ல தலைப்பு. நீதிபதி அவர்களே, முத்தமிழ்னு சொல்றோம் இல்லைங்களா, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். நீதிபதி அவர்களே, தீர்ப்பை நீங்கள் எழுதிவிடலாம், முத்தமிழிலே முதல் தமிழ் இயல் தமிழ் என்றுதான் இருக்கிறது. எனவே இயல்தான் முக்கியம், இசை முக்கியம் என்று இருவர் பேச வந்திருக்கிறார்கள். நீதிபதி அவர்களே, பாட்டு கொடுத்தா தானே இசை போடுவீங்க, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும், நாங்க பாட்டு எழுதி கொடுத்தா தானே தணிகவேல் நீங்க இசை போட முடியும். இசையை முதன் முதலில் கண்டுபிடித்து தந்த விஞ்ஞானி காற்றுதான். இசைக்கு தலையாட்டலாம், அவர்களுடைய இசையாத கருத்துக்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தால் வசை வந்து நம் வீட்டு வாசலில் நிற்கும். நீதிபதி அவர்களே, பையெல்லாம் தெளிவா இருக்கான், சினிமாலே தான் இருக்கிறான். ஏ, நம்ம நாட்டினுடைய தேசிய பறவை எதிரா அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சான். மயில் போல பொண்ணு ஒண்ணு சினிமாவிலே சொல்றான். ஏ, நம்ம நாட்டினுடைய தேசிய விலங்கு எதிரா புலி உருமுது புலி உருமுது புலி உருமுதுன்னா, நம்ம நாட்டினுடைய தேசிய மலர் எதுனா ஒரு சின்ன தாமரை. சினிமா ஊறி போயிருக்கு. நான் சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன். சினிமா இன்றைக்கு ஊறி இருக்கிறது. நீதிபதி அவர்களே, பாடல் என்பது நம் வாழ்க்கையோடு இணைந்தது. பிறந்தோம் தாலாட்டு, அழுதால் கூட இசையோடு அழுகிற இனம் தமிழ் இனம் என்று ஒரு கவிஞன் சொன்னார். பிறந்தோம் தாளாட்டு, மரணம் வரைக்கும் பாட்டு இருக்கும், நலுங்கு பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு. பாடல் என்பது அக்மார்க்கு தரத்தோடு இருந்துச்சா இல்லையா, பல பாடல்களை இசை ஆதிக்கம் செய்து காணா போக வச்சிருக்குது. தணிகவேல், இசைனால பல பாடல்கள் கெட்டு போயிருக்குது, ஆனா கருத்துக்களால எப்படி இருந்துச்சு பாட்டு தெரியுமா?
கவியரசு கண்ணதாசன் தொடங்கி உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், காமு ஷெரீப், வைரமுத்து அண்ணன், நாமுத்துக்குமார், கபிலன், எத்தனை கவிஞர்கள் எழுதினாங்க தேசபக்தியை சொல்லிச்சு சினிமா. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்கின், தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்கின், தாயகம் காத்திட தன்னல போக்கிட சொல்லுக ஜெய்கின், இது இந்திய தேசம், இது ரத்தம் சிந்திய தேசம், இது காந்தி மகான் கண்ட புண்ணிய தேசம். இது தேசிய கொடியை சொல்லிக் கொடுத்துச்சு தணிகைவேல். அந்த பாடல்கள்ல நீங்க அழகா சொன்னீங்க, வேப்ப மர உச்சியில் நின்று அதுல சொல்லுவாரு, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யாடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யாடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையாடா. பட்டுக்கோட்டை மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பலாம், ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளியை வச்சு ஒரு பாட்டு போட்டார் நீதிபதி அவர்களே. பாடல் கருத்து தானே முதல்ல போய் தங்கும். ஆடி நடப்பவங்க, தாடி வளர்த்தவங்க, அந்த அணிக்கு சொல்றேன், இசையே இல்லாமல் பாடல்கள் உண்டு, தொகையரான்னு பேரு. இசை முக்கியம் இல்லை என்பதற்காக சொல்லுகிறேன், இசையே இல்லாம பாடல்கள் உண்டு நீதிபதி அவர்களே, அது தொகையரான்னு சொல்லுவான். தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்து சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய்பேசா அபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி, என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னால உண்டாக்குவோம். தொகையரா இருக்குதே, இசையா இல்லாமல் தொகையரா பாடல்கள் உண்டு அம்மா அப்படிங்கிற. அதுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த ரிக்ஷா வண்டியில யாரெல்லாம் ஏறுவாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. நாடி தளர்ந்தவங்க, பாடி கணத்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, தாடி வளர்த்தவங்க, பாடி கணத்தவங்க, பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க, ஒடிப்பசங்க, பீடி குடிப்பவங்க, படிப்பவங்க, பெரும் போக்கிறீங்க, இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா. எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா, வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி, உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும், இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி. போடு தான் தின்னக்கடி தண்டுக்குனக்கடி, தான் தின்னக்கடி தண்டுக்குனா, தான் தின்னக்கடி தண்டுக்குனக்கடி, தான் தின்னக்கடி தண்டுக்குனா. ரிக்ஷாக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டியூனை போட்டிருக்காங்க பாருங்க. அழகா சொன்னீங்க நீதிபதிகளே, இந்த பராசக்தி படத்தை கடவன் ஜட்கான் ஒரு வண்டி மனுஷனை ஏத்தி உட்கார வச்சுட்டு அப்படி மனுஷன் இழுத்துட்டு போவான், நரம்புலாம் துடிக்கும். அதனாலதான் முத்தமிழ் அறிஞர் கை ரிக்ஷாவை ஒழித்து மிதிவண்டி ரிக்ஷாவை கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொன்னால் எங்கள் பாடல்கள் அரசாங்கத்தை சிந்திக்க வைத்திருக்கிறது. பாட்டுனாலே உயிருங்க. இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறோம், நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் போடுறோமா? நம்ம நாட்டுக்கு உரிய ட்ரெஸ்ஸு கைத்தறி ஆடைகள். பட்டுக்கோட்டை அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவார், அப்போல்லாம் கைத்தறி துணிகள் தேங்கி போச்சு. அப்போ உடனே ஒரு பாட்டு போட்டார் பட்டுக்கோட்டை, உடனே கைத்தறி கண்காட்சி அந்த சேலைகள் எல்லாம் விற்று போச்சு. சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி, நம் தென்னாட்டில் எல்லோரும் கொண்டாடும் வேலையடி. சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி, நம் தென்னாட்டில் எல்லோரும் கொண்டாடும் வேலையடி. கைத்தறி ஆடை நீங்க போச்சா, வேட்டி நாள் அப்படின்னு ஒரு வாரம் மட்டும் நம்ம வேட்டி கொடுத்துறோம். இந்த ஜெகன்மோகினி படத்துல ஒரு பேய் போட்டிருக்கும் பாருங்க, அது மாதிரி இன்னைக்கு லெக்கின்ஸ், இன்னைக்கு பெண்கள் ஆடைகளும் அப்படித்தானே இருக்குது. அதைத்தான் நீதிபதி அவர்களை ஒரு படத்துல அழகா சொன்னா, இன்னைக்கு ஆடை கலாச்சாரம் மெரினா கடற்கரையிலே கைவீசி நடக்கிற போது ஈராயிரம் ஆண்டுகள் இந்திய பண்பாடு உன் அருகே வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விட்டோமே. அதைத்தான் ஒரு கவிஞன் சொன்னான் தணிகைவேல், செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே, செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறையே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே.
அதுதாங்க பாட்டு. இது என்ன இசை இருக்குது? நீதிபதி அவர்களே, கருத்துக்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் என்று பாட்டில் அப்படி இருந்துச்சுங்க. இரண்டாம் நூற்றாண்டு இலக்கியத்தை கூட 20ஆம் நூற்றாண்டு இலக்கியமாக மாற்றி காட்டினான். சிறுகூடல் பட்டியிலே பிறந்து சிக்காகோவிலே தன் வாழ்க்கையை முடித்து கொண்ட எங்கள் கண்ணதாசன் நோட்டு என்னும் சமூகத்திலே பிறந்து பாட்டு எண்ணினான். தள்ளாடும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் எவ்வளோ பாட்டு அழகா சொன்னார் ஒரு பாட்டில், மலர்ந்து மலராத போதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தொட்டில்ல விளையாட்டு காட்டுகிற அந்த ராட்டினம் மாதிரி ஒரு இசைக்கருவி அந்த பாட்டில் பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரே ஒரு தபேலா தான் அதுல, அதுல பெரிய இசையெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண இசைக்கருவியை வைத்துக்கொண்டு அந்த பாட்டை ரொம்ப அழகா அதுல சொல்லியிருப்பார். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, கண்ணின் மணி போல மணியின் இமை போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா என்று பாசமலர்ல சொன்னாருன்னா அதுல சொல்றார். அந்த குழந்தை பருவத்தை மலர்ந்து மலராத அந்த குழந்தை பெருத்த தாலாட்டு பாட்டது, மலர்ந்து மலராத பாதி மலர் போல விடிந்தும் விடியாத காலை பொழுதாக, அந்த குழந்தையினுடைய வர்ணனை அதுதான் நம்முடைய பாரம்பரியம். அம்மா அப்படின்னு 1000 பாட்டு இருக்கு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள். எவ்வளவு பாட்டு இருக்கு தாய்க்கு, அந்த தாய் தான் தாலாட்டு பாடுவா. நம்ம கவிஞன் சிந்தித்தான், நீதிபதி அவர்கள் தாய்க்கு தாலாட்டு பாடுகிறான். அதற்கு விதை போட்டவன் டி ராஜேந்தர், அந்த முரண்னு சொல்லுவான் ஐரணி, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது மேற்கில் தோன்றும் உதயம், இது இரவு நேர பூபாலம், இது நதி இல்லாத ஓடம். பூபாலம் காலையில் பாடுவது, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, குழந்தைக்கு தாய் பாடுவது தாலாட்டு. ஒரு முரணை சொன்னான் நீதிபதி அவர்களே, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம். இதைத்தான் இன்னைக்கு ஒரு கவிஞன் சொன்னான், ஆராரோ ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து, வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே, அம்மாங்கிறதுக்கு அவ்வளவு பாட்டு இருக்குல்ல. இன்னைக்கு உங்க இசை வந்துச்சு, இசை அம்மாவையே அட பாவிங்களா. விஜயகுமார் குதிக்கிற ஜம்ப பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் ஜம்ப் வந்துச்சா, ஏஆர் ரஹ்மான் பாட்டை பாடணும்னே ஜம்ப் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அம்மான்ற வார்த்தைய இன்னைக்கு மாத்திட்டான். இந்த மாதிரி பாட்டு இருக்கிறனால நான் பாட எடுக்கிறேன். அதான் அந்த பாட்டை அப்படியே கசக்கி புளியிற மாதிரி பாடியிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். அந்த அரபி கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கன்னி பெண்ணின் ஆடை கலந்து மீதம் கண்டேனே, அம்மா 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 அம்மா, ஏ பள்ளி தாமரையே உன் பாசம் கண்டேனே, உட்பட்டு தவணி சரிய சரிய மீதம் கண்டேனே, அம்மா 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 அம்மா. அப்படி பாடினா தான் அந்த பாட்டுக்கு அழகு. பேரு அம்மான்றத எவ்வளவு பெரிய வார்த்தை, வாய் படைத்த எல்லா ஜீவராசிகளும் அதிகம் உச்சரித்த வார்த்தை அம்மா என்கிற வார்த்தையாகத்தான் இருக்கும். அதான் வாளி அழகா சொன்னாரு, பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் கொடுத்தாலும் அம்மாவுக்கு ஈடாகுமான்னு பேசினா அம்மாவை அம்மா ஆக்கிட்டு. நீதிபதி அவர்களே, ரெண்டே ரெண்டு செய்தியோடு நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணதாசன் அந்த முதலிரவு காட்சியை கூட எவ்வளவு நளினமா சொன்னான், அதுதாங்க பாட்டு. முதலிரவு காட்சி, ஒரு கணவனும் மனைவியும் முதலில் சந்திக்கின்ற அந்த ராத்திரி,
அதை கூட நாகரிகமா சொன்னா கண்ணதாசன், சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். பட்டுக்கோட்டை அப்படிதான் ஆடை கட்டி வந்த நிலவோ, நிலாவுக்கு கூட ஆடை கட்டி பார்த்தது எங்கள் பாடல். இன்னைக்கு முதல் இரவு எப்படி வச்சிருக்காங்க, இசை ஆதிக்கம் வந்தவுடன் போச்சா, உள்ளதும் போச்சுரா, லொல்ல கண்ணா மாதிரி இன்னைக்கு முதல் இரவு பாட்டு போடுறான். ஏ நிலவை கொண்டு வா, கட்டில் இல் கட்டி வை, காதல் கொண்டு வா, என்ன ஏ நிலவை கொண்டு வா, கட்டில் இல் கட்டி வை, வேகம் கொண்டு வா, மின்னலில் கட்டி வை, இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, என் இளமைக்கு வரவு. பேய் பிடிச்ச ஆடுமா ஆடாத முதல் இரவு. இன்னொரு பாட்டு உங்க இசையில, ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது, ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டுது, வார்த்தை முட்டுது கேட்கிற பொழுது. என்ன மனைவியை பார்த்தியா இல்லை பேய பார்த்தியாயா, வேர்த்து கொட்டுது வார்த்தை முட்டுதுன்னா என்னடா அது, அந்த முதலிரவுக்குரிய அர்த்தமே இல்லாமல் போச்சு. விஜயகுமாரே, இவ்வளவு மகளை வந்து ஒரு திருமண வயதில் இருக்கும் மகளை வச்சிருக்க விஜயகுமாருக்கே முதலிரவு மேலே இவ்வளவு வெறுப்பு வந்திருக்குன்னா உங்கள் இசை தான் காரணம். இசை டாமினேஷன். ஆனால் பாட்டு கவிதையில் அந்த உயிரோட்டம் பாருங்க, அழகா சொல்ற ஒரு கவிஞன், உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா, அது கவிதைங்க. உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா, அதை சொல்லிட்டே போவான். நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா, நீ குழந்தை என்றால் நான் தொட்டிலா தாலாட்டா, நான் இதயம் என்றால் நீ உயிரா துடி துடிப்பா, கடைசி கவிதையில முடிப்பா, நான் புதுமை என்றால் நீ பாரதியா பாரதி தாசனா என்று முடிப்பான் என்று சொன்னால் அங்கே உள்ள அர்த்தம் இருக்கிறது. நீதிபதி அவர்களே அழகா ஒரு கவிதையில சொன்னா, யுகபாரதி, பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், எனக்கு பாட தெரியாது நான் வரியா சொல்றேன், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம், துடிக்கும் கண்களில் கண்மணி பார்த்தேன், கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன், செவ்வந்தி பூவின் வட்டம் பார்த்தேன், தேசிய கொடியின் சக்கரம் பார்த்தேன், ஒரு நாள் இரவில் பௌர்ணமி பார்த்தேன், ஒற்றை நாணயம். முதல் பாட்டிலே முத்திரை பதித்தான் யுகபாரதி என்று சொன்னார். அந்த கற்பனை தானே அழகு. 1960 அண்ணா அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க நீதிபதி அவர்களே. அப்ப அண்ணா அவர்கள் ரோட்டோரம் உட்கார கடைகள்ல சாப்பிட மாட்டார், நிறைவு செய்தி, ரோட்டோரம் கடைகளில் சாப்பிட மாட்டார், உடம்பை பார்க்கணுன்றதுக்காக மிக்சர் மட்டும் பொட்டலத்தில் வாங்கி வச்சுக்கிடுவார், அந்த மிக்சர் மட்டும் சாப்பிடுவார். அறிஞர் அண்ணா அந்த மிக்சரை சாப்பிட்டு, இந்த பேப்பர் மிக்சர் சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த தாளினை எடுத்து தூக்கி எறிவதற்காக அப்படி போனார். கண்ணதாசன் அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அதில் படித்து பார்த்தாரு. அதில் ஒரு அற்புதமான சித்தர் பாட்டு இருந்தது, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, உடனே பாட்டு போட்டார். அத்தான் அவர் என்னத்தான், அத்தான் என்னைத்தான், அத்தான் என்னத்தான், அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி, உடனே பாட்டா மாறினார். இதத்தான் இன்னைக்கு ஒரு புதுக்கவிஞன் பாடினா, தேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, தேரடி வீதி என்ன பாடுபடுத்துது பாருங்க விஜயகுமார, இங்கிட்டு திரும்பி ஆடுறாரு அங்கிட்டு திரும்பி ஆடுறாரு. அவர் ஜிப்பாவுக்கு அதுக்கும் பார்த்தா இப்போ எனக்கு எந்த காட்சி ஞாபகம் வருதுன்னா, எங்கள் ஒரு பாட்டுக்கா இதில் கரகாட்டக்காரனில் ராமராஜன் கவுண்டமணிலாம் ஆடுவாங்க பாருங்க, ஒரு வெட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, வேறு கட்டு போகும் முன்னா உங்கள் பொழப்பு என்ன உங்க வெட்டு தம்பி, இது வேணாம் தம்பி அத்தனை பேரும் இனி பொங்கலை நம்பி. தெரிஞ்சுக்கோ காவிரி போல வர மறுத்தா கர்நாடக பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கோ.
கழுவுற மீன் இல்ல நழுவுற மீன் தமிழ்நாட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கோன்னு அங்க கூட சொல்லி வச்சா நீதிபதி அவர்களே. அதைத்தான் சொல்கிறேன், பாடல் இருந்தால்தான் இசை, இசை ஜொலிக்கும், அந்த ஜொலிப்புக்கு அடிப்படையாக இருப்பது பாடல் வரிகள். அதைத்தான் சொன்னான் காதலை, ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் என்று சொன்னால் இங்கே சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர்கள் அன்று கன்ற கற்பனை, அந்த வார்த்தைகள் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்ட்டு ரொம்ப அழகான உதாரணங்கள்லாம் சொன்னார். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, 1965 கண்ணதாசன் எழுதின பாட்டு பச்சை விளக்கில் சிவாஜி கணேசனை நாகேசன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து பாடிட்டு வருவாங்க. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா, மாண்டு கிடக்கும் மருந்தனின் மேனி மறுபடி எழலாமா என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று, இன்று எவனும் வேதம் சொன்னால் இரண்டு வருடம் ஜெயில் உண்டு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமான்னு 69 தான் அமெரிக்காவே நிலவுக்கு நிலவில் போய் இறங்கின காலத்தில், அதற்கு 4 முன்பே சந்திர மண்டலை வாசலை தொடலாம் என்று கண்ணதாசன் எழுதிய கற்பனை இன்னைக்கு நனவாகி நம்ம சந்திரயான் விண்கலம் சந்திரனின் தென்துருவத்தில் போய் முதல் விண்கலம் நமது இந்திய விண்கலம், அதில் நமது தமிழன் ஏவிய விண்கலம் அப்படிங்கிறத உலகளாவிய பெருமையை நமக்கு ஏற்படுத்தி தந்தது அந்த கவிஞனுடைய வரி இல்லையா? அதை ரொம்ப அழகாக புலமை பித்தன் உலகம் சுற்றும் வாலிபனில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளி கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா. இந்த சிக்கு மங்கு சச்ச பப்பாங்கிற இசை இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லித்தரல. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி பிள்ளைகளும் நிலாவில் நடக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்னு சொல்லி அன்று புலமைப்பித்தன் என்ற கவிஞன் கண்ட அந்த கவிதை வரிகள் தான் இன்னைக்கு நனவாயிட்ருக்கு. சும்மா உங்கள் மியூசிக்லாம் என்ன பிரயோஜனம்? சும்மான்னு ஒரு வார்த்தையை வச்சு 3/4 பாட்டு எழுதியிருக்கார் ஒரு கவிஞர். சும்மாங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தோம்? வாங்கண்ணே, எங்கே வந்தீங்க? சும்மா அப்படியே வந்தேன். சும்மாண்ணா, சும்மா வர சொன்னாங்க அதனால் சும்மா அப்படியே வந்தேன். கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? ஆமாம், சும்மா கல்யாணம் பண்ணுறாங்களாம். நானும் அப்படியே சும்மா வந்து பார்த்துட்டு அப்படியே சும்மா சாப்பிட்டு சும்மா அப்படியே போகலான்ட்டு. ஏன்டா அப்படி சும்மாங்கிற வார்த்தையவே சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்கே பாரு, சும்மா இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. என்ன என்ன சும்மா உட்காந்துருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இந்த ஒவ்வொரு சும்மாலையும் எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா? சும்மானால் ஒரு வேலை இல்லாமல் வர்றது, இன்னொரு இடத்துல காசுக்கு அல்லது ஓசின்னு அர்த்தம். சும்மா உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு, வேலை இல்லாமல் உட்காந்துட்டு பல அர்த்தம் இருக்குது. அடிக்கடி சொல்கிறது சும்மா சும்மா இதே மாதிரி சொல்லாதரா, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு. இதை வச்சு ஒரு கவிஞர், 5 சும்மா சும்மா, 6 சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, 7 சும்மா சும்மா, சும்மா 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 சும்மா. இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் சரணம் எழுதுறார். சும்மா 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 சும்மா. என்ன கவிதை பார்த்தீங்களா?
இதை இருந்தால் அங்கே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அப்புறம் க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு நான் பாடுற எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். எவ்வளவு சுகமாக ரசிக்கிறான் பாருங்க. அவனை விட்டா கூட இது மாதிரி 100 பாட்டு எழுதுவேன், 5 மணிக்கு சும்மா, 6 மணிக்கு சும்மா, 7 மணிக்கு சும்மா. கவிதை இல்லாட்டி அந்த பாட்டை நம்மளால் ரசிக்க முடியுமா? இன்னொரு பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அதை தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் ரவெல்லாம் ரவாங்குதே ஒரு பெரியவர் கேட்டுக்கிட்டு இருந்தவர் நெஞ்ச பிடிச்சவர் தான், ஆஸ்பத்திரியில் போய் மூக்கில் டியூப் சொரி படிக்க வச்சிருக்காங்க. என்னையா இத, இந்த கவிதையெல்லாம் நீங்கள் ரசிக்க வைக்கிறீங்களா? ரெண்டு பேர் வேட்டியை கட்டிட்டு அங்கேருந்து இசையை ரசிக்க வைக்க வந்திருக்காங்களா? வாங்க, தேவகோட்டை ராஜன் இசைதான் அப்படிங்கிற அணிக்கு உங்களை பாட்டில் கரங்கடிக்க வந்திருக்காரு. வா ராஜா. ஹலோ. கரூர் புத்தக திருவிழாவை ஒரு வரலாற்று நிகழ்வாக இங்கே அமைத்து சாதனை படித்துவிட்டு ஒரு சின்ன குழந்தையைப் போல கைகட்டி இருந்து ரசித்து கொண்டிருக்கிற இந்த மக்களின் உள்ளம் கவர்ந்த கல்வன் எங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, நீங்கள் உள்ளடங்கிய இந்த சபையை வணங்கி என் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நடுவர்களே, நான் வந்த உடனே ஒரு கவிதை எழுதினேன். நீ இசையில் பேசுகிறாள், உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? கவிதை எழுதுனானா? வாசிங்க அந்த கவிதையில். ஒரு ஆசை தான், எழுதி பார்ப்போமே அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். ஏன்னா நடக்கிறது புஸ்தக திருவிழா இல்லையா, அதை மையப்படுத்தி ஒரு 2-4 வரிகள் எழுதினேன். எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே, வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே, வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம் என்று இந்த வரிகளை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் எழுதிட்டு இந்த வரியை நான் மெனக்கட்டு எழுதினேன், அதுக்கு ஒரு மரியாதை கூட இல்லாமல் கைதட்டில் பார்த்து. இப்போ நீ வாசித்தியை யாராவது கைதட்டினாங்களா? அதை ஒரு மியூசிக் போட்டிருந்தீங்கன்னா நேரம் கரவொலி. இப்போ இதே வார்த்தைக்கு இப்போ நான் உயிர் ஊட்டுகிறேன் இசை மூலமாக. பாடி முடித்தவொன்னு எப்படியா இருந்தாலும் கைதட்டு பறக்கும் பாருங்க. எப்படி தெரியுமா? எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே, வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே, எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே, வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே, வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம், எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே, வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே. உலக அறிவுகள் ஒன்றாய் குவிந்து கிடக்குது நன்றாய், உலக அறிவுகள் ஒன்றாய் குவிந்து கிடக்குது நன்றாய், புத்தக திருவிழா வடிவில், புத்தக திருவிழா வடிவில் தேடி அழைக்குது வாவா, அது தேடி அழைக்குது வாவா, எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே,
வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே. வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம், வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம். ராஜன், இந்த பாட்டை கரூர் புத்தக திருவிழாவின் இலச்சினை பாடலாக வச்சுக்கலாம். உண்மையிலே இந்த பாட்டை வந்து அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம தாசில்தார் குணசேகரன் டெய்லி அதை இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடங்க. அழகு அழகு அழகு. ஆ, குமரேசன் சார், அவர்கிட்ட நீங்கள் பாடி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நடுவர்வர்களே, மிக அற்புதமாக நான் எத்தனையோ மேடைகளில் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் கலெக்டர் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது மிக அற்புதம். நான் வார்த்தையில் வாசிக்கும் போது இல்லாத வரவேற்பு, அந்த வார்த்தைகளுக்கு இசை என்கிற உயிரை ஊட்டிய பின்பு வந்தது கைதட்டினா அப்ப இசைக்கு உள்ள வல்லமை இதுதாங்க. ஒண்ணுமில்ல ஐயா, கலெக்டர்ல நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. லாஸ்ட் பஸ் சென்னைக்கு 9:30, அதனால கிளம்புங்க. ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டாரு கதைய. இந்த ஐயா மாவட்ட ஆட்சியவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க பேசுகிற யதார்த்த பேச்சை நான் கண்டு வியந்து போனேன். ஆனால் அவங்களை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 வரி மட்டும் எழுதியிருக்கேன். இதை யாருக்கு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இது யதார்த்தமான வார்த்தை தான். உங்களை நான் வாழ்த்த ஒரு பாடல் போதாது மாவட்ட கலெக்டர் ஐயா. ஐயா மாவட்ட கலெக்டர் ஐயா, சமத்துவ நாயகனே கலெக்டர் ஐயா, நீங்கள் சாதனை நாயகனே கலெக்டர் ஐயா. இது சும்மா யதார்த்த 4 வரிகள் தான். இப்போ எல்லாரும் என்னை கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீ, இதில் என்னடா பெருசாக இருக்கு அப்படின்னு. ஆனால் இதையே நான் உயிர் ஊட்டி இசைகளை கோருக்கும் போது தன்னை மறந்து கைதட்டிவீர்கள் என்ற நம்பிக்கையோடு போடுகிறேன். உங்களை நான் வாழ்த்த ஒரு பாடல் போதாது மாவட்ட கலெக்டர் ஐயா. ஐயா மாவட்ட கலெக்டர் ஐயா, உங்களை நான் வாழ்த்த ஒரு பாடல் போதாது மாவட்ட கலெக்டர் ஐயா. ஐயா மாவட்ட கலெக்டர் ஐயா, சமத்துவ நாயகனே கலெக்டர் ஐயா, சமத்துவ நாயகனே கலெக்டர் ஐயா, நான் வாழ்த்த ஒரு பாடல் போதாது மாவட்ட கலெக்டர் ஐயா. ஐயா மாவட்ட கலெக்டர் ஐயா, ஐயா மாவட்ட கலெக்டர் ஐயா. உண்மையிலே தி ஹாப்பியஸ்ட் ஃபேர்வெல் ஃபார் அவர் பிரதர் பிரபு சங்கர். உண்மையிலே தி ஹாப்பியஸ்ட் ஃபேர்வெல். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் இதே போல் சிறந்து விளங்கணும்னு ரொம்ப எளிமையான வார்த்தையல்ல ராஜன். உண்மையில் ஒரு பாட்டு எழுதி பாராட்டி ரொம்ப அருமையாக இருந்துச்சு ராஜன். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. யதார்த்தமான தலைப்பு இசையா கவிதையா? ஒன்னே ஒன்று சொல்லவா, வார்த்தையே இல்லாமல் வசியம் செய்வது ஒன்று உண்டு இந்த தேசத்தில் உண்டு என்று சொன்னால் அதுதான் இசை. வார்த்தையே இல்லாமல் வசியம் செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் அது இசைக்கு உள்ள மேன்மை. நான் ஒன்று சொல்லவா, கவிதை என்பது உடல் மாதிரிங்க. கவிதை என்பது உடல் மாதிரி, இசை என்பது உயிர் மாதிரி. உடல் கூட என்றைக்கு பெருமை பெறுகிறது என்று சொன்னால் உயிர் என்கிற ஆன்மா அதன் மீது சேரும் போதுதான். இந்த உடலுக்கே மதிப்பு வருகிறது என்று சொன்னால் அந்த உயிர் தாங்க இசை. இன்னும் சொல்லவா, இந்த இசையுடைய வல்லயமேல் அறிவு ஜீவிகள் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார் பாருங்க, முத்தமிழில் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் 3 தமிழ் சிறந்தது இயலத்தான சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும்தான் முதல்ல சொல்லணும்னாலும் நீங்கள் முதன்மை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பெரிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள், இசைதான் முதன்மை என்று சொல்லியதற்கு சான்று சொல்லுகிறேன். எப்படி தெரியுமா? இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாங்கடலும் வானும் நிலவும்
கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். வார்த்தைகளை கேட்டா மட்டும் இந்த மண் கூட ஆடுவதில்லை, இசை என்கிற வல்லமையை கேட்டபோதுதான் பூமி கூட ஆடும் என்கிறார்கள். அடுத்து ஒரு அறிவுஜீவி சொல்கிறார், எப்படி தெரியுமா? இசையால் வசமாக இதயம் எது, இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை என்னும் படிம்போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது. இதையும் தாண்டி நீங்க சொன்ன சரஸ்வதி சமதத்துல டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் மிக அற்புதமாக தொடங்குவாங்க. இசையுடைய வல்லமை மிக அற்புதமாக, இந்த பாடலை கேட்ட பின்பு தன்னை மறந்து இந்த கரகோஷம் எழும் என்கிற நம்பிக்கையோடு நான் பதிவு செய்கிறேன். எப்படி தெரியுமா? இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை. உங்க ரெண்டாவது இசைத்தமல் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசைத்தமல் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசைத்தமல் நீ செய்த அரும் சாதனை. என்ன ரசிப்பு! இதுதான் இசையனுடைய வல்லமை. அவர் சொன்னார் பாருங்க, இப்ப நீங்க கூட சும்மான ஒரு கவிதை எழுதி கொடுத்தாங்கல்ல, சும்மான ஒரு கவிதை, அது கவிதை. ஆனால் அந்த சும்மானு எழுதி வச்சு உங்கள்கிட்ட வந்து சும்மா சும்மானு வாச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கோம்? அந்த சும்மாங்கிற வார்த்தை உங்களை விட்டுச்சா? இந்த சும்மாங்கிற ஒரு கையில எடுத்துக்கிட்டு இப்ப எத்தனை அந்த அந்த இசை வடிவத்தை. இதை பத்தி சும்மா பேசிட்டு இருந்தேன், இப்ப நீயும் போய் அதை போய் சும்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் என்ன சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? கரூர் மாவட்ட மக்கள்லாம் என்ன சும்மா உட்காந்துருக்காங்க? ஆ ஐயா, நான் சும்மா கேட்டுப்பட்ட ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. நான் சும்மா இருக்கப்படாது, ஏன் வாயும் சும்மா இருக்குதுல்ல. எவ்வளவு சிக்கல் எங்கள் ஊரில் இது மாதிரி அப்படித்தான் தெரியாமல் மாட்டிக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு வயசான ஒரு 85 வயசில் ஒரு கிளம்பி இருக்கா, ரொம்ப ராஜியான ஆள். நான் எங்கேயாவது வெள்ளையும் சொல்லையும் போட்டு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கிறேங்க, ரொம்ப கைராசியான பாட்டி அது. வெள்ளையும் சொல்லையும் போட்டு கிளம்பிட்டேன்னா அங்கேருந்து கேட்க, அப்புறம் ராஜன் எங்கேயோ வெள்ளையும் சொல்லையும் கிளம்பிட்டா இவ்வளோ உடக்கே அப்படின்னு மட்டும்தான் கேட்பா. கேட்டுட்டு அவள் வாட்டுக்கு இருப்பா. நான் கிளம்புனவன் முச்சந்தியில் 3 ரோட்டில் விழுந்து சட்டை வேண்டாம் பேண்ட்டு வேற கிழிஞ்சு நடுத்தரவில் வீட்டுக்கு வந்து சேர்றேன். அப்படி ராசியான கிளவி. எங்கள் அம்மாவுக்கு அந்த பாட்டுக்கு ரொம்ப நெருக்கம், அந்யோன்யமாக இருக்குங்க பழகி. எனக்கு பொண்ணு ஆகுறதுக்கு எங்கள் அம்மா அந்த கிளவியாக கூட்டி வந்துருச்சு. கூட்டிக்கிட்டு வந்துச்சு, வந்து தொலைச்சிருப்போம். வந்து அது வாட்டுக்கு காப்பி கொடுத்துக்கிட்டு இப்படி விசாரிக்கிறாக, அந்த பொண்ணு கொடுக்குற கோஷ்டி இப்போ போயும் போயும் அதுக்கிட்டே விசாரிக்கணும். ஏன் பாட்டி, நீங்கள் தான் வயசில் பெரிய வீடாக இருக்கிறிய, மாப்பிள்ளை எப்படி நல்ல பையனா அப்படின்னுட்டாங்க. நீ வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்து தொலைக்கப்படாது. இவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, மாப்பிள்ள நல்ல வந்தேன், ஆனால் நைட்டில் வீடு தங்க மாட்டேன். எவனாவது எனக்கு பொண்ணு கொடுப்பானா ஐயா? அந்த கிழவி என்ன சொல்ல வருது, நல்ல நல்ல பையன்தான், நைட்ல வீடு தங்காம ஐயா மாதிரி பெரிய ஆளுகிட்ட பட்டுமன்றம் பேச போவார்னு சொல்ல வந்துச்சுங்க. இது சரியா சொல்லணுமா இல்லையா? சரியா சொல்லணுமா இல்லையா? அவன் பாட்டுக்கு வீடு தங்க மாட்டான், எவன் கொடுப்பான் எனக்கு? இது இப்போ இது இப்படிலாம் போச்சு, எவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு அந்த இசையால மட்டும்தாங்க, இசையால மட்டும்தான் அந்த குடும்பத்தை கூட இன்னைக்கு அப்படி அப்படி அல்லோலப்படாம ஆனந்தப்படுத்தப்படும்னா அந்த கவிதைகளுக்கு இசை என்கிற இசை என்கிற உயிரை ஊட்டணும். அவர் சொன்னார் பாருங்க, வார்த்தை நாங்கள் எழுதி தந்தா தானையா நீங்கள் பாடுவீங்க? ஒன்னே ஒன்று சொல்லவா,
இன்னமும் சொல்லுகிறேன், வார்த்தைகள் இசைக்கு தேவையே இல்லை. நீங்க வார்த்தைகளை எழுதித்தர வேண்டாம், ஒரே ஒரு உயிரெழுத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு, வார்த்தை இல்லை, ஒரே ஒரு உயிரை உயிரெழுத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தை ஆட்டி படைத்த ஒரு பாடல் அன்றைக்கே இருந்திருக்கிறது. அந்த பாட்டை தொடங்கும் போதே ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுகிற வல்லமை தான் இசைக்கு இருக்கிறது. அப்படி போட்டு கொடுத்தாங்க, எப்படி தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்து விட்டீர்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு வார்த்தை எப்ப வந்துச்சு, பாதியில வந்துச்சு, எப்ப போட்டான், பூமாலையில் பூமல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது சிவந்திருக்கிறது. ஆனால் இந்த நாணத்தோடு கலந்து நான் மஞ்ச கயரை உன் கழுத்திலே கட்டிய பிறகு இந்த அச்சம் உனக்கு தேவையில்லை. அதற்கு பிறகு நீயும் நானும் வேறல்ல, அச்சத்தை விட்டுவிடு என்று சொல்ல நினைக்கிறான். அதுக்கு இந்த ஆளுக வரிகளை போட்டு கொடுத்துருந்தாங்க. எப்படி தெரியுமா, அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருக மருந்து நாணத்தோடு குனிந்து கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்ச கயறு எடுத்து உனது கழுத்தில் முடிக்கும் நாள் சேரும்போது நீ என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இந்த ஆளுக கேட்டு எழுதி கொடுத்துருந்தாங்க. இப்படி வந்து ஒரு ஆள் மேடையில் வாசிச்சுக்கிட்டு இருந்தான்னா என்னமோ வாசிக்கிறேன், ஒன்றும் எனக்கு விளங்கலை சாமி. ஆனால் இந்த வார்த்தைகளை மனதிலே பசுமரத்து ஆணியாக பதிய வைச்சது எது என்று சொன்னால், நாங்கள் ஏற்றி வைத்திருக்கிற நூலை போன்ற அந்த இசை மட்டும்தான். இப்போ போட்டு கொடுத்தோம் பாருங்க, நாங்கள் இதுக்கு இவங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்தோம். எப்படி தெரியுமா, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருக வந்து நாணத்தோடு குனிந்து அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருக வந்து நாணத்தோடு குனிந்து கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்ச கயறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் மனமாலை சூட்டி பல பேரும் வாழ்த்த வளையாடும் என் கையின் விரலில் கனையாழி பூட்டி புது பாதை காட்டி உறவாடும் திருநாளின் இரவில் இளம் தென்றல் காற்றும் வளர்க்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில் சுவையோடு கூடும் கனிச்சாரும் கொண்டு கனியே நீ வருகின்ற நிலையில் ஆஹா ஆஹா ஆஹா
முடியுமா, அது முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா, தெரியுமா? எப்படி பின்பாட்டு? ஆஹா, நான் வாசிக்கும் போது பேசாம இருந்தீங்க, இதையும் அமைதியகத்தில் இருக்கிறது மாதிரி. நான் இசைய கூட்டி பாடின உடனே எனக்கு பின்னாடி பாருங்க பாருங்க, இதுதான் இசைக்கு உள்ள வல்லமைனா அதுக்கு தாங்க. ஒன்றும் இல்லைங்க, இளையராஜாவுடைய இசைங்க, ஆர் சுந்தரராஜன் நினைக்கிற அந்த படம், வைதேகி காத்திருந்தாளுங்கிற படம்ங்க. அந்த படம் கேரளா பார்டரில் திரையிட்டு இருந்தாங்க. அந்த தியேட்டர் வந்து அந்த காட்டு பகுதியை ஒட்டி இருந்ததாம்ங்க. ஒவ்வொரு நாளும் அந்த படம் ஓடுகிற பொழுது ஒரே ஒரு பாட்டு இசைக்கிற பொழுது மட்டும் பக்கத்திலே இருக்கிற காட்டு யானைகள் தியேட்டருக்கு பின்னாடி வந்து இருந்து கேட்டுவிட்டு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே திரும்பி போயிடுமாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், அந்த யானைகள் வந்து அதற்கு அருகாமையில் நின்று ரசித்தது வரிகளையா இல்லை அங்கே ஓடிய இசைகளையா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு எந்த ஒழுங்க தெரிஞ்சது, எந்த வரியினுடைய அர்த்தம் தெரிந்தது? ஆனால் இசை மட்டும்தான் காட்டுக்குள்ளே இருந்த யானையை அந்த தியேட்டர் வரைக்கும் இழுத்து வந்தது என்று சொன்னால் அது இசைக்கு உள்ள வல்லமை. அந்த பாட்டு தன்னுடைய குழந்தைய பறி கொடுத்த ஏக்கம், அந்த டூன் என்னமோ பண்ணுதுங்க, அந்த யானைய இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த பாட்டு ஓடுகிற ஓட்டம் எப்படி தெரியுமா? ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒண்ணு தேடுது, ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, காத்தாடி போராடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என் காதில் ஒரு காதல் கதை சொன்னார் என்ன, மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என் காதில் ஒரு காதல் கதை சொன்னார் என்ன, அத்தை மகளோ சாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒண்ணு தேடுது, ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, காத்தாடி போராடுது. ராஜன் இப்படியே கச்சேரியை ஓட்டிடலாமா? ரெண்டு பேரும் மாறி மாறி பாடி, தனியே வேலையும் இனியவனையும் வீட்டுக்கு அமிச்சிருவான். நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி பாடி. நடுவர்வர்களே, நான் இப்படி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஒரே ஒரு பாட்டு. அவர் வைரமுத்து தன்னுடைய வாயாலே ஒத்துக்கொண்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய முதல் கவிதை எழுதுகிறார், நிழல்கள் என்கிற படம் என நினைக்கிறேன், எழுதி முடிக்கிறார். இந்த வரிகளை எங்கேயாவது உயிரோட்டம் பெற வேண்டும், இந்த வார்த்தைக்கு உயிரோட்டம், இந்த தேசத்தை அந்த வரிகள் சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசை தீர்க்கப்பட்ட விதம் இளையராஜா என்கிற இசைஞானியோடு சேர்ந்ததால் தான் அந்த பாடல் உயிர் பெற்றது. என் பாடல் வரிகள் மட்டும், என் பாடல் வரிகள் மட்டும் இசையராஜா இளையராஜா கையிலே சிக்காமல் இருந்திருந்தால் எத்தனையோ பேருக்கு இந்த தேசத்தில் தெரியாமலே போயிருந்திருக்கும் என்று அவர் வாயாலே ஒத்துக்கொண்டு விடும். அது போட்டு விட்டு பாருவாங்க. வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது செய்தி தரும், வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது செய்தி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும், பூமரங்கள் தாமரங்கள் இது ஒரு பொன் மாலை பொழுது,
என்று என் வரிகளுக்கு உயிரோட்டம் தந்ததே இசை ஞானி என்கிற இசை மேதைதான் என்று மிகப்பெரிய வைரவர்களை எழுதிய வைரமுத்தே ஒத்துக்கொண்ட காரணத்தினால் இசையினுடைய வல்லமை எப்படி தெரியுமா? புல்லாங்குழலுக்குள் புகுந்து வருகிற காற்றுக்கூட இன்று கேட்க வைக்கிறது என்று சொன்னால் அது இசையினுடைய வல்லமை. நான் என்னங்க சொன்னேங்க, இந்த மகிடி ஊதுறாங்கல்ல, அந்த மகிடிக்கு பாம்பு கூட மயங்குகிறது என்றால் அந்த எந்த கவிதையை கேட்டு மயங்குகிறது, அந்த எந்த மொழி அதற்கு புரிந்திருக்கும்? ஆனால் அந்த பாம்பாட்டி ஊதுகிற மகிடிக்கு பாம்பு மயங்குகிறது என்று சொன்னால் எந்த மொழியும் எந்த கவிதையும் அல்ல, அதில் வருகிற இசையினுடைய வல்லமைக்குத்தான் பாம்பு கூட மயங்குகிறது என்றால் இந்த தேசம் மயங்க இதில் என்னங்க மாற்று கருத்து இருக்கு என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் கவிதையை விட உயிராக இருக்கிற இசையே இசையே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜன். உண்மையிலே இன்னைக்கு மாஸ்டர் ஸ்பீச் நீ தான். ரொம்ப அழகாக இங்கனே ஒரு பாட்டு கவிதை எழுதி அதுக்கு இசையமைச்சு, அது புத்தக திருவிழாவுக்கும் ஒரு பாட்டு போட்டு இசையமைச்சு, மரியாதைக்குரிய எங்களுடைய அருமை சகோதரர் மக்கள் நாயகன் பிரபு சங்கர் அவர்களுக்கு ஒரு அருமையான வாழ்த்து பாட்டையும் எளிமையான வரியில் எழுதி பாடினது ரொம்ப சந்தோஷம். ஒரு கவிதையை ரொம்ப அழகாக வாசிக்கலாம், அது இசையோடு சேர்றப்ப தான் அழகு. புலமைப்பித்தன் இசைஞானி இளையராஜாட்ட ஒரு எளிமையான ஒரு வரி, ஆனால் கேட்குறதுக்கு சுகமாக இருக்கிற மாதிரி எழுதுங்க. ஏன்னா மெகாஸ்டார் மம்முட்டியும் அமலாவும் பாடுற மாதிரி பாட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்கன்னொன்னே புலமைப்பித்தன் எழுதி கொடுத்துட்டார். கல்யாண தேனீலா காய்ச்சாத பால் நீலா, நீதானே வானீலா என்னோடு வானீலா, தேயாத வெண்ணிலா என் காதல் கண்ணிலா, ஆகாய மண்ணிலா கல்யாண தேனீலா. இவர் ஒருத்தர் தான் கைதட்டுறார். இசைஞானி இளையராஜா ஹார்மோனியத்தை எடுத்து கல்யாண தேனீலா காய்ச்சாத பால் நீலா, நீதானே வானிலா என்னோடு வானிலா, தேயாத வெண்ணிலா என் காதல் கண்ணிலா, ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா. ஒரு கவிதைக்கு எவ்வளவு அழகான இசை உயிரை கொடுக்குது பாருங்க. படகோட்டி படத்தில் வாலி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு எம்ஜிஆர் சரோஜா தேவிக்கும், தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். எம்எஸ் விஸ்வநாதன் இதுக்கு என்ன டியூன்யா போடுறது அப்படின்னு கல்யாணி ராகம் மோகன ராகம் எதையோ எடுத்து பார்க்குறாரு. சுத்த தன்யாசி ராகம்தான் இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும்ட்டு அந்த சுத்த தன்யாசி ராகத்தில் போடுறாரு. தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தொடாமல் ஆசை விடுவதில்லை, ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். பாட்டு பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. அலைகள் ஓய்வதில்லையில் வைரமுத்து இசைஞானி இளையராஜா உட்காந்து உடனே பாட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது வடுபட்டிக்கு போனேன், இல்லை எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு முக்கால் மணி நேரத்தில் எழுதின பாட்டை இதே தொட்டால் பூமலரும் சுத்த தன்யாசி ராகத்தில் மியூசிக் போட்டார் இசைஞானி இளையராஜா. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு, எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம்,
உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு இசைஞானி இளையராஜா. இதே தொட்டால் பூமலரும் ராகம். சகம பனி சானி பம கச மம பாப பப கம க கம கச நினி சாக மம ச நினி சாக மம ப சாச நீனி காக மாம நீனி சாச நினி ச விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம் உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். இந்த மியூசிக் சேர்ந்தோன்ன அந்த பாட்டுக்கு ஒரு அழகு. இப்போ விடுதலை படத்தில் சூரி கதாநாயகன் நடித்த படம், அதுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு கவிஞர். இதே டியூனில் போடுங்க அப்படின்னு வெற்றிமாறன் கேட்டோன்னே 80 வயசில் இதே சுத்த தன்யாசி ராகத்தில் இசைஞானி இளையராஜா பாடியிருக்காரு சூரிக்கு. வழி நடுக காட்டு மல்லி காதல் காணலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மனக்குது வாசத்தில் என்னோட கலக்குது நேசத்தில் வழி நடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள வழி நடுக காட்டு மல்லி அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு பாருங்க. இதுதான் மியூசிக்.